சிவனை வழிபடும் நாகம். வணக்கம் நண்பர்களே, பொதுவாக கோவிலிலும் வழிபாட்டு தலங்களிலும் அர்ச்சகர் மட்டுமே பகவானுக்கு பூஜைகள் செய்வார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு அற்புதமான சிவன் கோவிலில் பூஜாரி பூஜைகள் செய்வது கிடையாது. மாறாக 12 ஆண்டுகளாக இச்சாதாரி பாம்புகள் மகாதேவனுக்கு பூஜைகள் செய்து வருகின்றன. இது முற்றிலும் உண்மையான கதை. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவபெருமானோட உண்மையான பக்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் ஆக்ராவில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. இந்த கோவிலில் 12 ஆண்டுகளாக இச்சாதாரி பாம்பு ஜோடி ஒன்று மகாதேவனை வணங்குவதற்காக தினமும் கோவிலுக்கு வருகிறது. தினமும் கோவிலுக்கு வரும் இந்த பாம்புகள் 5 மணி நேரம் மகாதேவனுக்கு பூஜைகள் செய்கிறது. பூஜை முடிந்ததும் சிவலிங்கம் அருகே அமர்ந்து கொள்கிறது. இந்த பாம்புகள் தினமும் சிவனை தரிசனம் செய்ய வருகின்றது. சிவராத்திரி தினத்தன்று பொதுமக்களின் கண்களுக்கு இந்த பாம்புகள் காட்சியளிக்கின்றன. இந்த இச்சதாரி நாங்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் தகவலை கோவில் பூசாரி தெரிவித்துள்ளார். இதை கேட்டால் நீங்களே அசந்துதான் போவீர்கள். இந்த பாம்புகள் உண்மையில் தற்போது உயிரோடு இல்லை. இது இருந்து பல ஆண்டுகள் ஆகிறது. இந்த பாம்புகளின் ஆத்மாதான் மகாதேவனை வணங்குகிறது. சிவனின் மகிமையால்தான் மக்களின் கண்களுக்கு இந்த பாம்புகள் தெரிகின்றன. 12 ஆண்டுகளுக்கு முன் இந்த சிவன் கோவிலுக்கு அருகே இருக்கும் வனத்தில் இச்சாதாரி பாம்பு ஜோடி ஒன்று வசித்து வந்தது. கிராமவாசிகள் இந்த பாம்புகளை பலமுறை பார்த்திருக்கிறார்கள். இந்த பாம்புகள் ஒன்றின் மீது ஒன்று மிகுந்த காதலோடு இருக்குமாம். மக்கள் கண்களுக்கு தெரியாதவாறு வந்து சிவனை வணங்கிவிட்டு தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றுவிடும். இதை பொதுமக்கள் பலரும் பார்த்திருக்கிறார்கள். இதே போல் ஒரு சமயம் இந்த பாம்புகள் சிவபெருமானை வணங்க சென்றபோது பெண் நாகத்தின் மீது டிராக்டர் ஏறி அந்த இடத்திலேயே அந்த நாகம் இறந்துவிட்டது. இதை பார்த்து ஆண் இச்சாதாரி நாகம் அந்த டிராக்டரை துரத்து கொண்டு சென்றது. அந்த வாகனம் வேகமாக சென்றுவிட தன் தலையை தானே தரையில் அடித்து தற்கொலை செய்து கொண்டது. இந்த நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்பட்ட கிராமவாசிகள் அந்த இரு பாம்புகளையும் சிவன் கோவில் அருகே புதைத்து விட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இந்த பாம்பு ஜோடிகள் தினமும் சிவன் கோவிலுக்கு வந்து 5 மணி நேரம் மகாதேவனுக்கு பூஜைகள் செய்கிறது. இதில் மிகவும் ஆச்சரியமூட்டும் இடையும் என்னவென்றால், இந்த பாம்புகளின் மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த டிராக்டர் விபத்தில் சிக்கியது. அந்த டிரைவரும் இறந்துவிட்டார். கிராமவாசிகள் எப்போதெல்லாம் இந்த பாம்புகளை பார்க்கிறார்களோ அதன்பின் அவர்களது அனைத்து பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்ந்து விடுகிறது. கிராமவாசிகள் இந்த இச்சாதாரி பாம்புகள் முன்வைக்கும் அனைத்து வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.